ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு ஒரு டவுட் சீரியஸோட 93rd வீடியோ. எனக்கு ஒரு டவுட் அப்படின்றது நேத்தைக்கான டெக் அப்டேட்ஸில் நீங்கள் கேட்ட க்வெஸ்சனுக்கு பதில் சொல்கிறதுக்கான வீடியோ. ரெகுலராக வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேத்தைக்கான டெக் அப்டேட்ஸில் நீங்களும் நிறைய க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க, அதுலேருந்து நல்லா இருக்குது அப்படின்னு தோணுன ஒரு சில க்வெஸ்சனை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாமே கமெண்டில் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ கமெண்ட்டாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்குற க்வெஸ்சன் அதுக்கான என்னோட பதில் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பிபி கேமர் அப்படின்றவங்க கேட்டிருக்கீங்க, ப்ரோ 30,000 ரூபாய்க்குள்ள ஒரு கேமிங் அண்ட் கேமரா சென்ட்ரிக் ஃபோன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கேமிங் அண்ட் கேமரா சென்ட்ரிக் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பிளஸோட எல்லா ஃபோன்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒன்பிளஸ் ஒன்று செலக்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒன்பிளஸோட 9R அல்லது 9RT-ஐ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்கறத விட ப்ரைஸ் அதிகம்தான், ஆனால் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை எனக்கு கண்டிப்பாக 30,000 ரூபாய்க்கு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு ஐக்கூவோட ஐக்கூ 7 நீங்கள் கேட்ட ப்ரைஸில் இருக்குது, ஒரு நல்ல மொபைலாக இருக்கும். அடுத்து துரைலிங்கம் அப்படின்றவங்க கேட்டிருக்கீங்க, ரெட்மி 10 இந்த மொபைலோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நேற்று தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், நேற்று தான் நீங்களும் க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால டெக் அப்டேட்ஸை கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாய் ப்ரைஸில் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 680 அப்படின்ற ப்ராசரோட 50 MP கேமரா, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேயோட டாட் நாச்சோட வருது, 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. அதிகபட்சமாக 18W கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்து கலைவாணன் கணேசன் அப்படின்றவங்க சொல்லி கேட்டிருக்கீங்க, ப்ரோ ஜியோவில் எந்த ப்ரைஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணால் நெட்வொர்க் ஸ்பீடாக இருக்கும்? எல்லாரும் சொல்கிறாங்க கொஞ்சம் ஹையாக ரீசார்ஜ் பண்ணால் தான் நெட்வொர்க் ஸ்பீடாக இருக்கும்னு சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னோட பதில், கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது அப்படின்றத நான் வந்து ரெகுலராக வந்து ஒரே ரீசார்ஜ் பண்ணுற ஆள் கிடையாது. ரெகுலராகவே நான் வந்து கூடின ரீசார்ஜ் குறைஞ்ச ரீசார்ஜ் மாற்றி தான் பண்ணிகிட்டு இருப்பேன், கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஸோ சில சமயங்களில் அந்த இருக்கிறதுலே லோவர் பேக்கும் போட்டிருக்கேன், சில சமயங்களில் ஹையர் வேரியண்ட்டும் போட்டிருக்கேன். ஸோ அதனால் எந்த இடத்துலையுமே வந்து எனக்கு வந்து இதுதான் ஸ்பீடாக இருக்குது இது ஸ்பீடாக இல்லை அப்படின்னு தோணுது கிடையாது. கண்டிப்பாக இங்கே ஜியோட இன்டர்நெட் பேக்கை பொறுத்து ஜியோ இன்டர்நெட் ஸ்பீட் கம்மி ஆகலை அப்படின்றத நான் சொல்லுவேன். அதே மாதிரி இங்கே ஒரு வேளை மொபைலை பொறுத்து வேணால் ஸ்பீட் கூடவோ குறையவோ செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அடுத்து ஹரிஷ் கரி அப்படின்றவங்க கேட்டிருக்கீங்க, விவோட T1 வாங்கலாமா இல்லை சாம்சங்கோட F23 வாங்கலாமா ப்ரோ, விச் ஒன் இஸ் பெஸ்ட்? அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் விவோட T1 நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்தா டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஃபீல் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டில் நீங்கள் சொன்ன ரெண்டில் பெஸ்ட் விவோவோட விவோ T1 தான். ஏன்னா விவோ T1 டிஸ்பிளே வந்து உங்களுக்கு சரியில்லை நீங்கள் வாங்கும்போது அப்படின்னாலுமே கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில். ஆனால் இதுவே சாம்சங் எடுத்துட்டீங்க அப்படின்னா சாம்சங்கோட டிஸ்பிளேயே எல்சிடி இல்லாமல் TFT-யை கொடுத்து வச்சுருக்காங்க. TFT அப்படின்றது வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குற லுக்காக இன்னுமே கெடுத்துரும், அது மட்டும் இல்லாமல் அது பேட்டரியும் அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால் வந்து TFT டிஸ்பிளே அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அது போக வெறும் 8MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க, இதை தாண்டி சார்ஜரை பாக்ஸில் கொடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கு ஒரு 1,000 ரூபாய் 1,500 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா செலவு வேறு பண்ண வேண்டியது இருக்குங்க. ஓவராலாக எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக விவோ இதை விட பெஸ்ட்டாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த மொபைல் தாண்டி வேறு ஏதாவது மொபைல் எடுக்கிற ஐடியா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பெஸ்ட் மொபைல் அண்டர் 20,000 ஒரு கம்பேரிஷன் வீடியோ பண்ணியிருக்கோம், லிங்க் ஐபட்டனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதில் 8 மொபைல் கம்பேர் பண்ணிடுங்க, ஒரு மொபைலை வாங்குறதுக்கான ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிரவீன் ஜெர்ரி அப்படின்றவங்க கேட்டிருக்கீங்க, ஜோமியோட 11i வாங்கலாமா இல்லை வேறு மொபைலுக்கு வெயிட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ மொபைல் வாங்கணுன்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா உடனே வாங்கிக்கோங்க. இப்போ நிறைய நல்ல மொபைல்ஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டியும் இன்னமும் மொபைல் வரும், நல்ல மொபைல்ஸ் இன்னமும் வர லான்ச் ஆகும் அப்படின்னு காத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்த வேஸ்ட் தான். ஸோ கண்டிப்பாக காத்திருக்காதீங்க, இப்போ மொபைல் வாங்காமல் விட்டீங்க அப்படின்னா லான்ச் ஆகிருக்கிற மொபைலோட ப்ரைஸும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற மொபைல்ஸும் ஹை ப்ரைஸில் தான் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மொபைல் வாங்கணும் முடிவில் இருக்கிறவங்க இப்பவே வாங்கிக்கோங்க. அடுத்து ஆலினால் மொபைல்ஸ் கேட்டிருக்கீங்க, ஒன்பிளஸோட நாட் 2T-யோட ப்ரைஸ் அண்ட் ஐக்யூட 9SE பிளஸ் ஒன்பிளஸோட Oneplus 2T இது ரெண்டுலையும் எது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இன்னுமே நம்ம வந்து ப்ரைஸ் தெரியலை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-32,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு ஒன்பிளஸோட நாட் 2T-யை எட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இப்போதைக்கு எனக்கு தோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகாமல் சொல்ல முடியாது, இருந்தாலுமே ஸ்பெக்ஸ் இது வரைக்கும் லீக்ஸ் வந்த அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒன்பிளஸோட 2T பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான். ஒன்பிளஸோட நாட் 1 மாதிரி வெடிக்காமல் கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா ஒன்பிளஸோட 2T தான் பெட்டர் மொபைலாக இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் பிரச்சனையும் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து ஜெயபிரகாஷ் அப்படின்றவங்க கேட்டிருக்கீங்க, ப்ரோ ரெட்மியோட Redmi 10 Pro Max அண்ட் ரெட்மியோட 11 Pro Plus 5G எது பெஸ்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எப்போவுமே புது ஜென்ரேஷன் வந்துருச்சு அப்படின்னா பழைய ஜென்ரேஷனை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே அதை வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போதைக்கு ரெட்மியோட நோட் 11
ப்ரோ 5G பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக பெட்டரான மொபைலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆஃபர்ஸ் வர போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த மொபைல் தான் எடுக்கணும், ரெண்டில் ஒன்று தான் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெட்மியோட நோட் 11 ப்ரோ 5G ப்ளஸ் எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்த க்வெஸ்சன், ஃப்ளிப்கார்ட்ல ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்படின்னா அதுவும் ஒரு கிரெடிட் கார்டு தான். ஸோ இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான்ல அவங்க தரப்புலேருந்தும் கிரெடிட் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேங்கோட கொலாபரேட் பண்ணி. ஸோ இதனால ஃப்ளிப்கார்டுக்கும் ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் லாபமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்காக ஃப்ளிப்கார்ட் நம்மளை வாங்க வைக்கிறதுக்காக இந்த கிரெடிட் கார்டை ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃப்ளிப்கார்ட்ல பை பண்ணும்போது ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, கேஷ்பேக் கொடுப்பாங்க. ஸோ ரெகுலரான ஆஃபர்ஸ் நம்ம கிடைச்சிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கும்போது நம்ம வந்து மாசத்துக்கு இவ்வளவு கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ற டார்கெட்லாம் இல்லாம நீங்க வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. சோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டு வாங்குறது அப்படின்றது ஒர்த் இல்ல. ஏன்னா வந்து கிரெடிட் கார்டு அப்படின்றது கையில இருந்ததுன்னா நம்ம கையில அமௌண்ட் இருக்கு அப்படின்றது மாதிரி இல்லாம இஷ்டத்துக்கு செலவு பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். மாசம் மாசம் முடிவுல கட்டும் போதுதான் கஷ்டமா இருக்கும். ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் வச்சுட்டே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இதுல கிரெடிட் கார்டை வாங்கிட்டோம்னா இன்னமும் கஷ்டமா போயிடும். சோ வாங்குறவங்க யோசிச்சுட்டு வாங்க, கண்டிப்பா தேவையான்றத. அடுத்து மொபைல்ல யாரோ ஸ்பெக்ட்ராக் பண்ற மாதிரி தெரியுது ப்ரோ, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா மொபைல்ல வந்து உங்களை ஒருத்தர் வாட்ச் பண்றாங்க அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரணமா வாட்ச் பண்ணவும் முடியாது, ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். ஸோ இதை தாண்டியும் உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருக்கு அப்படின்னா அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி ரிசால்வ் பண்றது அப்படின்றதுக்கான தனி வீடியோவே பண்ணியிருக்கேன். லிங்க் ஐ பட்டன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க பண்ணலாம். அடுத்து நத்திங்கோட மொபைல் நியூஸ் சொல்லுங்க ப்ரோ. ப்ராசர் லான்ச் டேட் ஸ்பெசிபிகேஷன் பிரைஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னென்னு சொல்றது, இன்னும் நத்திங்லேருந்தே சொல்லலை, அதுக்குள்ள நான் இங்கேருந்து சொல்றது. ஸோ இது வரைக்கும் வந்திருக்க லீக்ஸ் அடிப்படையிலையும் எனக்கு தோன்ற விஷயங்கள் நத்திங் இதை இதை பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைலாக இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் கூட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1 அப்படின்ற ப்ராசரோட தான் வரும். அதுக்கு கம்மியாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இது வந்து பேக்கில் ரவுண்ட் கேமரா கட் அவுட்டோட ஒரு 50 MP கேமராவோட 8 வரலாம். ப்ரைஸிங் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து 35,000 ரூபாய் அல்லது 40,000 ரூபாய் குள்ளே 8 வருவாங்க அப்படின்னு தோணுது. சாஃப்ட்வேர் தான் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே நத்திங் அப்படின்றனால கண்டிப்பாக எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. அடுத்து லான்ச் டேட் எப்போவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதமே இது வந்து லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் லான்ச் ஆகட்டும், குளோபலாக அடுத்த மாதம் இதை எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்கு மேலே லேட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் லீக் சொல்லுதுங்க. அவ்வளோதான் இன்றைக்கான கொஸ்டின். நேற்று நீங்கள் கேட்டிருந்த நிறைய கொஸ்டினே எடுத்துகிட்டு அதுக்கு இன்றைக்கி பதில் கொடுத்துருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. பிடிக்கலனா என்ன ஏன் இதுக்கு உங்களோட கருத்துக்கள் எதுவானாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.